வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் மே சார் மோகன் சார் பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ நமக்கு எக்ஸசைஸ் 3.3 போகிறோம். இப்போ நம்ம இப்போ பார்க்கக்கூடிய இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது, பேசிக். இது தான் நமக்கு வந்து டெக்னோமெண்ட்ரி எங்கே போனாலும் இந்த கான்செப்ட் தான் இருக்கும். பார்த்துங்க, இப்போ முதல்ல டெக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ், அது முக்கோணவியல் சார்புகளும் மற்றும் அதன் பண்புகளும், இதை முதல்ல பார்க்க போகிறோம். இப்போது டெக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தர் ப்ராப்பர்ட்டிஸ், இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 6 டெக்னோமெட்ரிக் ரேசியோஸ் முதல்ல என்னென்னு பார்ப்போம். அதில் பாருங்கள், பிங்கிற ஒரு பாயிண்ட்டு, லெட் பி எக்ஸ் கமா ஒய் பி ஏ பாயிண்ட் அதர் தன் த ஆரிஜின் அண்ட் த டெர்மினல் சைடு ஆஃப் அன் ஆங்கிள் தீட்டா இன் ஸ்டாண்டர்ட் பொசிஷன். இப்போ ஸ்டாண்டர்ட் பொசிஷனில் பார்த்தீங்கன்னாக்க பிங்கிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். ஓகே, இப்போ பியிலேருந்து எக்ஸ் ஆக்சிஸுக்கு ஒரு பர்பெண்டிகுலர் வரைஞ்சிருவான், அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிடைக்கும். இந்த ஆங்கிள் வந்து நம்ம தீட்டா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு வரும்போது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது ஆரிஜின்லேருந்து இந்த பியை ஜாயின் பண்ணோம்னாக்கா அந்த ஓபி இருக்கு இல்லையா, ஓபி வந்து பார்த்தோம்னாக்கா அது ஹைபாட்னியூஸு, அது ஆறுன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு தெரியும் பித்தகோரஸ் தியரம், ஒரு பித்தகோரஸ் தியரம் பார்த்தோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர். இப்போ எக்ஸ் கமா ஒய் எப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா எக்ஸுங்கிறது அட்ஜசன்ட் சைடு, ஒய்ங்கிறது ஆப்போசிட் சைடு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்ம டென்த்தில் படிச்சிருக்கிறோம். ஓகே, ஒரு இந்த 6 டெக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தீட்டா ஆர் டிஃபைன்ட் அஸ் ஃபாலோஸ். பாருங்கள், இந்த தீட்டாவில் 6 டெக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு சைன் தீட்டா. இப்போ சைன் தீட்டான்னு சொல்லும்போது ஆப்போசிட் சைடு பை ஹைபர் நியூஸு, ஒய் பை ஆர் காஸ் தீட்டா அட்ஜன் சைடு பை ஹைபர் நியூஸ், அப்போ எக்ஸ் பை ஆர் டேன் தீட்டா ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன் சைடு, அப்போ ஒய் பை எக்ஸ். ஓகேங்களா? இல்லைனா சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லும்போது ரெண்டு லைன் டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும், அப்போ ஒய் பை எக்ஸ்னு கிடைக்கும். இதோடைய ரெசிப்ரோக்கல் சைன் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் தீட்டா. அப்போ சைன் தீட்டா ஒய் பை ஆர்னு சொன்னோம்னா அப்போ கொசிக்கன் தீட்டா ஆர் பை ஒய். காஸ் தீட்டாவோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் தீட்டா. காஸ் தீட்டா எக்ஸ் பை ஆர்னு சொல்லும்போது சீக்கன் தீட்டா வந்து ஆர் பை எக்ஸு. டேன் தீட்டா ஒய் பை எக்ஸ்ன்னு சொன்னோம்னா அவ்வளோ ரெசிப்ரோக்கல் காட் தீட்டா எக்ஸ் பை ஒய். ஓகேங்களா? இதில் நம்ம டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னாக்க கொசிக்கன் தீட்டா, கொசிக்கன் தீட்டாவில் ஒய் இருக்கிறாங்க, சீக்கன் தீட்டா காட் தீட்டாவில் எக்ஸ் இருக்கிறாங்க. டினாமினேட்டர் எப்போவுமே நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். டினாமினேட்டர் ஜீரோவாக இருந்தால் அது இன்ஃபினிட்டியாக இருக்கும், அதனால் டினாமினேட்டர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஓகேங்களா? இப்போ டெக்னோமெட்ரிக் ரேசியோஸ் ஆஃப் குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸ். இப்போ குவாட்ரண்ட் ஆங்கிள்ஸில் டெக்னோமெட்ரிக் ரேசியோஸ் எப்படி இருக்கும், அதாவது கார்பகுதி கோணங்களில் முக்கோணவியல் விகிதங்கள். இப்போ கார்பகுதி கோணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாட்ரன் 0 to 90 degrees வரைக்கும், 90 to 180 180 வரைக்கும் செகண்ட் குவாட்ரன், 180 to 270 degrees தேர்ட் குவாட்ரன், 270 to 360 ஃபோர்த்து குவாட்ரன். ஓகேங்களா? சரி, பிளட் பி ஆப் எக்ஸ் கமா ஒய் பி எனி பாயிண்ட் அந்த யூனிட் சர்க்கிள் யூ நம்ம எடுக்கிற சர்க்கிள் பார்த்தீங்கன்னா யூனிட் சர்க்கிள். அப்போ யூனிட் சர்க்கிள்னு சொன்னோம்னா அப்போ ரேடியஸ் வந்து 1 இருக்கணும். இப்போ ரேடியஸ் 1 அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா அப்போ ஃபஸ்ட்டு கோணம் பார்த்தோன்னா இந்த எக்ஸ் ஆக்சஸில் பார்த்தீங்கன்னாக்க இதை க்யூ அப்படின்னு சொன்னோம்னா அப்போ இது ரேடியஸ் வந்து 1, இது எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுனால ஒய் வந்து 0, அப்போ 1,0 இருக்கும். அதே ஒய் ஆக்சஸ் பார்த்தோம்னாக்க இதில் எக்ஸ் ஆனட் 0, ஒய் ஆனட் 1, அப்போ 0,1. எக்ஸில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் எக்ஸ் டேஷ் பார்த்தோம்னாக்க ரேடியஸ் 1, லெஃப்ட் சைடு போகிறதுனால மைனஸ், அப்போ -1,0. அதே பார்த்தீங்கன்னா ஒய் டேஷ் பாருங்கள், ஒய் டேஷ் பார்க்கும்போது எக்ஸ் ஆனட் 0, ஒய் ஆனட் பார்த்தீங்கன்னாக்க கீழே நெகட்டிவ் இருக்கிறதுனால மைனஸ் அது ஆப்போசிட் சைடு இருக்கிறதுனால -1, அப்போ 0,-1. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் ஆக்சில் வரும்போது 1,0 -1,0, ஒய் ஆக்சில் இருக்கும்போது 0,1 -1. ஓகே,
let P of x, y be any point on the unit circle. அப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னாக்கா இது எக்ஸு இது ஒய்யே இப்போ இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லும்போது ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இங்கே ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஒன்றாக இருக்கிறதுனால அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் ஓகேங்களா இப்போது காஸ் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லும்போது பார்த்தோன்னாக்கா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்னியூஸ் எக்ஸ் பை ஒன் இப்போ எக்ஸ் பை ஒனுங்கிறது எக்ஸ்னு கிடைக்கும் அப்போ காசிட்டா எக்ஸ்னு மட்டும் கிடச்சிருக்குது அதாவது எக்ஸுங்கிறது என்னது இந்த பிங்கிற பாயிண்ட்டோடைய எக்ஸ் கோஆர்டினேட் அப்போ பிங்கிற பாயிண்ட்டோட எக்ஸ் கோஆர்டினேட் கிடைக்கும் அதே மாதிரி சைன் தீட்டாங்கிறது ஒய் பை ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் அது பிங்கிற பாயிண்ட்டோடைய ஒய் கோஆர்டினேட் கிடைக்கும் ஓகேங்களா தஸ் த கோஆர்டினேட் ஆஃப் எனி பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கம ஒய் அண்ட் த யூனிட் சர்க்கிள் இஸ் காசிட்டா கம சைன் தீட்டா அப்போது எக்ஸுங்கிறது காசிட்டா ஒய்ங்கிறது சைன் தீட்டா அப்போது ஒரு யூனிட் சர்க்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அங்கே பார்த்தோம்னாக்க எக்ஸ் கம பி ஆஃப் எக்ஸ் கம ஒய் அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும் காஸ் தீட்டாவாக இருக்கும் ஒய் என்னவாக இருக்கும் சைன் தீட்டாவாக இருக்கும் அப்போ பிங்கிற பாயிண்ட் எப்படி சொல்லலாம் காஸ் தீட்டா கம சைன் தீட்டா காஸ் தீட்டா கம சைன் தீட்டான்னு சொல்லிக்கலாம் ஓகே இப்போ எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆப் குவாட்ரனல் ஆங்கிள்ஸ் இந்த குவாட்ரனல் ஆங்கிள்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ட்ரிக்னோமெட்ரிக் வேல்யூஸ் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுடைய வேல்யூஸ் என்னென்னு பாருங்கள் இப்போ குவாட்ரனல் ஆங்கிள் அதோடைய கரஸ்பாண்டிங் பாயிண்ட் ஆன் த யூனிட் சர்க்கிள் அது பி எக்ஸ் கம ஒய் தட் இஸ் எக்ஸுங்கிறது காஸ் தீட்டா ஒய்ங்கிறது சைன் தீட்டா இது காஸ் வேல்யூ கொசைன் வேல்யூ இது சைன் தீட்டா சைன் வேல்யூ ஓகே இப்போ தீட்டா ஜீரோ டிகிரியாக இருந்தால் அப்போ ஜீரோ டிகிரின்னு சொன்னோம்னா அது என்ன பாயிண்ட் இருக்கும் ஒன் கம்மா ஜீரோவாக இருக்கும் ஒன் கம்மா ஜீரோ அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி வருது அப்போ காஸ் தீட்டா கம்மா சைன் தீட்டாவில் போய்ட்டு காஸ் ஜீரோ டிகிரி கம்மா சைன் ஜீரோ டிகிரி காஸ் ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஒன்று சைன் ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஜீரோ ஓகேங்களா அது காஸ் ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஒன்று சைன் ஜீரோ டிகிரியோட வேல்யூ ஜீரோ இப்போது 90 டிகிரியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒய் ஒய் ஆக்சஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்போ காஸ் 90 கமா சைன் 90 காஸ் 90யோட வேல்யூ ஜீரோ சைன் 90யோட வேல்யூ ஒன்று அப்போ ஜீரோ கமா ஒன்று ஜீரோ கமா ஒன்று அதே பார்த்தீங்கன்னாக்க லெப்டாப் ஒய் ஆக்சஸ் அதாவது எக்ஸ் டேஷ் பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து 180 டிகிரி 180 டிகிரினா காஸ் 180 டிகிரி கமா சைன் 180 டிகிரி காஸ் 180 டிகிரி கமா சைன் 180 காஸ் 180 வந்து மைனஸ் ஒன்று சைன் 180 ஜீரோ அப்போது அந்த பாயிண்ட் எப்படி இருக்கும் மைனஸ் ஒன் கமா ஜீரோவாக இருக்கும் அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் மைனஸ் ஒன் கமா ஜீரோவாக இருக்கும் தீட்டா 180 டிகிரியாக இருந்தால் அதே தீட்டா வந்து 270 டிகிரியாக இருக்கும்போது அதாவது ஒய் டேஷ் எப்படி இருக்கும் தீட்டா வந்து 270 அப்போ 270னா காஸ் 270 டிகிரி கமா சைன் 270 டிகிரியாக இருக்கும் காஸ் 270 கமா சைன் 270 காஸ் 270யோட வேல்யூ ஜீரோ சைன் 270யோட வேல்யூ மைனஸ் ஒன்று காஸ் 270யோட வேல்யூ ஜீரோ சைன் 270யோட வேல்யூ மைனஸ் ஒன்று அப்போ அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் ஜீரோ கமா மைனஸ் ஒன்னாக இருக்கும் அப்போ தீட்டா 270யாக இருந்தால் அந்த பாயிண்ட் என்னவாக இருக்கும் ஜீரோ கமா மைனஸ் ஒன்று அது தீட்டா 360யாக இருந்தால் தீட்டா வந்து 360யாக இருக்கும்போது அது எக்ஸ் ஆக்சிஸ் பாசிட்டிவ் டைரெக்ஷன் அப்போ பாசிட்டிவ் டைரெக்ஷன்னா ஆல்ரெடி ஜீரோ ஜீரோ டிகிரி எங்கே இருக்கோ அங்கே தான் 360 டிகிரி அப்போ ஜீரோ டிகிரிக்கு என்ன வேல்யூவோ அதே தான் 360 டிகிரிக்கு இருக்கும் அப்போ காஸ் 360 டிகிரி கமா சைன் 360 டிகிரி காஸ் 360யோட வேல்யூ ஒன்று காஸ் ஜீரோட வேல்யூ ஒன்று அதுமாதிரி காஸ் 360யோட வேல்யூ ஒன்று சைன் 360 ஜீரோ சைன் ஜீரோ ஜீரோ சைன் 360 ஜீரோ அப்போ இந்த பாயிண்ட்டு 1,0 இருக்கும் தீட்டா வந்து 360யாக இருந்தால் இப்போ அந்த பாயிண்ட் என்ன வரைக்கும் 1,0 இருக்கும் ஓகேங்களா அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சர்வ் தட் எக்ஸ் அண்ட் ஒய் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் அந்த யூனிட் சர்க்கிள் லை பிட்வீன் மைனஸ் ஒன் அண்ட் ஒன் அப்போது இந்த பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் சர்க்கிளில் எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்போது காஸ் தீட்டாக்கமா சைன் தீட்டாவோட வேல்யூ அதாவது எக்ஸ் ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுக்கும் ப்ளஸ் ஒன்றுக்கும் இடையில தான் அமையும்
மைனஸ் 1க்கும் பிளஸ் 1க்கும் x ஓட வேல்யூ மைனஸ் 1க்கும் பிளஸ் 1க்கும் இடையில அமையும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா y ஓட வேல்யூ மைனஸ் 1க்கும் பிளஸ் 1க்கும் இடையில தான் அமையும். அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு காஸ் தீட்டா எக்ஸுங்கிறது காஸ் தீட்டா, அப்போ காஸ் தீட்டா எப்படி இருக்கும், மைனஸ் 1 டு பிளஸ் 1, ஹென்ஸ் மைனஸ் 1 இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு காஸ் தீட்டா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி மைனஸ் 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு சைன் தீட்டா, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1, நோ மேட்டர் வாட் எவர் பி த வேல்யூ ஆஃப் தீட்டா. அப்போ தீட்டாவோட வேல்யூ எதுவாக இருந்தாலும், காஸ் தீட்டாவோட வேல்யூ இருந்தாலும் சரி சைன் தீட்டா வேல்யூ இருந்தாலும் சரி, மைனஸ் 1க்கும் பிளஸ் 1க்கும் இடையில தான் அமையும், மைனஸ் 1க்கும் பிளஸ் 1க்கும் இடையில தான் அமையும். ஓகேங்களா? அதை வந்து வேன் தீட்டா வந்து 360 இருந்துச்சுன்னா வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஒன் ஃபுல் ரொட்டேஷன். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். அப்படி கம்ப்ளீட் பண்ணும்போது அப்போ 0 டிகிரி எங்கே இருக்குதோ அங்கே தான் 360 டிகிரி இருக்கும். அப்போ 0 டிகிரிக்கு காசோட வேல்யூ என்னவோ சைனோட வேல்யூ என்னவோ அதுதான் 360 டிகிரிக்கும் இருக்கும். ஓகேங்களா? அப்போ 0 டிகிரி 360 டிகிரி ரெண்டும் பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா சேம் வேல்யூவாக தான் இருக்கும். இப்போ எல்லா ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்குமே சேம் வேல்யூவாக தான் இருக்கும். 0 டிகிரி என்னவோ அதே தான் 360 டிகிரிக்கும் இருக்கும். ஓகேங்களா? இப் டூ ஆங்கிள்ஸ் டிபர் பை என் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 360 டிகிரி ஆர் டூ பை, தென் ஈச் ட்ரிகனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் வில் ஹாவ் ஈக்குவல் வேல்யூஸ் அட் போத் ஆங்கிள்ஸ். அது ரெண்டு ஆங்கிள்ஸோட டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னாக்க 360 டிகிரி இருக்குது, அது 2π இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அந்த ரெண்டு ஆங்கிள்லையும் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ எந்த ரெண்டு ஆங்கிளுடைய டிஃபரன்ஸ் வந்து 360 டிகிரியாக இருக்கோ அப்போது அந்த ரெண்டு ஆங்கிள்லையும் ட்ரிகனோமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸோடைய வேல்யூ ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? யூஸிங் த வேல்யூஸ் ஆஃப் சைன் அண்டு கொசைன் அட் குவாட்ரன்ட் ஆங்கிள்ஸ் வி ஹாவ் த ஃபாலோயிங் ஜெனரலைசேஷன் ஜியாமெட்ரிக்கலி. பார்த்தோம்னாக்க பாருங்கள், இப்போது சைன் கொசைன் அட் குவாட்ரன்ட் ஆங்கிள்ஸ், இந்த குவாட்ரன்ட் ஆங்கிள்ஸில் சைன் கொசைனோட வேல்யூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அட் குவாட்ரன்ட் ஆங்கிள்ஸ் சைன் ஜீரோ சைன் ஒன் எயிட்டி ஜீரோ. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி ஜீரோவோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 360, 0 + 2 n π அப்படி இருந்தாலும் அதோடய வேல்யூ ஜீரோ தான். இல்லை பையாக இருந்தாலும் அதோட மல்டிபிள்ஸ் ஆஃப் 360, ஏன்னா ரெண்டு ஆங்கிளுடைய டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 360 டிகிரியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்லையா. அப்படி பார்த்தோம்னா அதோடய வேல்யூ என்னது ஜீரோவாக தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னா ஜென்ரலாக நமக்கு என்ன தெரியுது, சைன் தீட்டா வந்து 0 டிகிரியாக இருந்தால் அப்போ தீட்டா என்னவாக இருக்கும், n π இருக்கும். தீட்டா ஈக்குவல் டு n π, அது மல்டிபிள்ஸ் ஆஃப் பை. இப்போ சைன் தீட்டா 0வாக இருந்தால் தீட்டா வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் பை, n பிலாங்ஸ் டு இசட் அங்கே முக்கியமாக, ஏன்னா இங்கே n வந்து இசட்ன்போது 0 இருக்குது இல்லையா, 0 இருக்குது, மைனஸும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, அதனால் தீட்டா இஸ் ஈக்குவல் டு n π, n பிலாங்ஸ் டு இசட். ஓகேங்களா? காஸ் π/2 ஈக்குவல் டு 0, காஸ் π/2 0, காஸ் 3π/2 0. ஓகேங்களா? அப்போ காஸ் π/2 0, அதோட ஒரு 2n π ஆட் பண்ணுவோம், π/2 + 2n π அப்போ 0 தான். அதே மாதிரி 3π/2 + 2n π அப்போ வேல்யூ 0வாக இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் n பிலாங்ஸ் டு இசட் தான் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக என்ன சொல்லுவோம், அப்போ காஸ் தீட்டா 90 டிகிரிலையும் 0வாக இருக்குது, 270 டிகிரிலையும் 0வாக இருக்குது. அப்படிங்கும்போது அப்போ காஸ் தீட்டா 0னா அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு π/2 சொல்லுவோம். இன்னுக்கு பதிலாக 0னு கொடுத்தோம்னா π/2 கிடைக்கும், 1 கொடுத்தோம்னா 3π/2 கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ π/2, 3π/2, 5π/2, 7π/2 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்யூ என்ன இருக்கீங்க, காஸ் தீட்டா 0வாக இருக்கும். இப்போ π/2, 3π/2, 5π/2, 7π/2 இங்கெல்லாம் காசோட வேல்யூ 0வாக இருக்கும். அடுத்து டேன் எப்படா 0னு பார்த்தோன்னா டேன் 0 மாதிரி டேன் 180 0, டேன் 0 0, 180 0. அப்போ நமக்கு 0 டேன் 0 + 2n π அதாவது மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 இருந்தாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். அதாவது டேன் தீட்டா இப்போ 0 இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 0 டிகிரிலையும் 0, 180 டிகிரிலையும் 0.
அப்போ அதோடைய மல்டிபிள்ஸ் ஆஃப் 360 அதை ஆட் பண்ணுங்கள். 0 + 2n π அப்படின்னாலும் 0 தான், 5 + 2n π ஜீரோ தான். அப்போ ஜென்ரலாக எப்போ கிடைக்கும் 0? டேன் தீட்டா வந்து 0 இருந்தா தீட்டா ஈக்குவல் டு n π, n பிலாங்ஸ் டு இசட். என்னுக்கு பதிலாக 0 கொடுத்தோம்னா 0 ஆயிரும், 1 கொடுத்தோம்னா பை, 2 கொடுத்தோம்னா 2π, -1 கொடுத்தோம்னா -π, -2 கொடுத்தோம்னா -2π. அப்போ மல்டிபிள்ஸ் ஆஃப் பை எல்லாமே பார்த்திங்கன்னா டேன் தீட்டாவோட வேல்யூ 0 இருக்கும். அடுத்து பாருங்கள், டேன் தீட்டா இஸ் நாட் டிஃபைன்டு வென் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. இப்போ ஆக்சுவலாக டேன் தீட்டா எப்படி சொல்கிறோம், சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்கிறோம். இப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டான்னு சொல்லும்போது டினாமினேட்டர் வந்து என்ன இருக்கக்கூடாது, 0 இருக்கக்கூடாது. அப்போ காஸ் தீட்டா வந்து 0 இருக்கக்கூடாது. அப்போ காஸ் தீட்டா 0 டேன் தீட்டாவை நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. இப்போ காஸ் தீட்டா 0 சொல்லும்போது எப்படி இருக்கும், காஸ் தீட்டா 0 தீட்டா ஈக்குவல் 2n + 1 இன்டு பை பை 2. அப்போ தீட்டா ஈக்குவல் 2n + 1 இன்டு பை பை 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என் பிலாங்ஸ் டு இசட்னு சொல்கிறோம் இல்லையா, இது எல்லா இடத்துலையுமே காஸ் தீட்டா 0 இருக்கும். அப்போ இங்கே வந்து நம்ம டேன் தீட்டாவை டிஃபைன் பண்ண முடியாது. தெரியும் டேன் தீட்டா இஸ் நாட் டிஃபைன்டு வென் தீட்டா ஈக்குவல் டு 2n + 1 இன்டு பை பை 2 என் பிலாங்ஸ் டு இசட். ஓகேயா, சயின்ஸ் ஆஃப் டெக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த டெக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துங்க, இது ஃபஸ்ட்டு குவாட்ரன், செகண்ட் குவாட்ரன், தேர்டு குவாட்ரன், ஃபோர்த்து குவாட்ரன். ஃபஸ்ட்டு குவாட்ரனில் பாருங்கள், எக்ஸு ஒய் ரெண்டுமே பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்கும். ஃபஸ்ட்டு குவாட்ரனை பார்த்தோன்னே x, y ரெண்டுமே பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆல் ஆர் பாசிட்டிவ். ஏன்னா காஸ் தீட்டாவும் பாசிட்டிவ், சைன் தீட்டாவும் பாசிட்டிவ். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டான் தீட்டாவும் பாசிட்டிவ். ஓகேங்களா, அப்போ சைன் தீட்டா காஸ் தீட்டா டான் தீட்டா எல்லாமே ஃபஸ்ட்டு குவாட்ரனில் பாசிட்டிவ். அப்போ அவங்களோட ரெசிப்ரோக்கலும் பாசிட்டிவாக தான் இருக்க முடியும். ஓகேங்களா, அதே செகண்ட் குவாட்ரனில் பார்த்தோம்னா காஸ் தீட்டா வந்து பாருங்கள் நெகட்டிவாக இருக்குது, சைன் தீட்டா பாசிட்டிவ். அதாவது எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ், எக்ஸ் நெகட்டிவ் ஒய் பாசிட்டிவ். அப்போ காஸ் தீட்டா நெகட்டிவாக இருக்கும், சைன் தீட்டா பாசிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா, சரி. அப்போது இந்த செகண்ட் குவாட்ரனில் சைனுக்கு பதிலாக டான் தீட்டா என்னாகும், காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காஸ் தீட்டா நெகட்டிவாக இருக்குது, நெகட்டிவ் ஐ பாசிட்டிவ் அட்டப்படிக்க என்ன இருக்கும், அது நெகட்டிவாக இருக்கும். அப்போது இதில் வந்து சைன் தீட்டா மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்குது. இதில் வந்து செகண்ட் குவாட்ரனில் சைன் தீட்டா மட்டும் பாசிட்டிவாக இருக்குது. தேர்டு குவாட்ரனில் எக்ஸும் நெகட்டிவ் தான், ஒய்யும் நெகட்டிவ் தான். அப்போ சைனும் நெகட்டிவ், காஸும் நெகட்டிவ். அப்போ சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டான் தீட்டா -/-ப்ளஸ். இப்போ டேனு மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். அப்போ தேர்டு குவாட்ரனில் டேனு மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும். ஃபோர்த்து குவாட்ரனில் எக்ஸ் வந்து பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ், எக்ஸ் பாசிட்டிவ், ஒய் நெகட்டிவ். அப்போ காஸ் வந்து பாசிட்டிவ், சைனு நெகட்டிவ். அப்போ காஸ் பை சைன், இது சைன் பை காஸ், டேன் என்னாங்க, அப்போ என்னங்க பாசிட்டிவ் பை நெகட்டிவ், நெகட்டிவாக தான் கிடைக்கும். அப்போது இந்த ஃபோர்த்து குவாட்ரனில் காசு மட்டும்தான் பாசிட்டிவ், காசு அதோடய ரெசிப்ரோக்கல், மற்ற எல்லாருமே நெகட்டிவ். அப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு குவாட்ரனில் எல்லாருமே பாசிட்டிவ், ஆல் சிக்ஸ் ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோஸும் பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரனில் சைனும் அதோடய ரெசிப்ரோக்கல் கொசிக்கனும் பாசிட்டிவ், மற்ற எல்லாரும் நெகட்டிவ். தேர்டு குவாட்ரனில் டேனும் அதோடய ரெசிப்ரோக்கல் காட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாரும் நெகட்டிவ். ஃபோர்த்து குவாட்ரனில் காசும் அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கனும் பாசிட்டிவ், மற்ற எல்லாருமே நெகட்டிவ். இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளாக மைண்டில் செட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸ் சொல்லி வச்சுருப்பாங்க, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் சாக்லேட்ஸ். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு வேர்டும் ஃபஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா ஆல் ஏ, ஸ்டூடெண்ட்ஸ் எஸ், டேக் டி, சாக்லேட் சி. அதாவது ஏஎஸ்டிசி, ஏஎஸ்டிசி ரூல் அப்படின்னு சொல்லுவேன். ஏங்கிறது ஆல், எஸ் சைன், டி டேன், சி காஸ். அது இது இந்த நாலு குவாட்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்க யாரெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, யாரெல்லாம் நெகட்டிவாக இருக்குன்னு சொல்லும்போது இந்த ஏஎஸ்டிசி ரூல் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஆல் சைன் டேன் காஸ் ஏஎஸ்டிசி. ஓகேயா, அலைடு ஆங்கிள்ஸ், டூ ஆங்கிள்ஸ் ஆர் சேட் டு பி அலைடு இஃப் தேர் சம் ஆர் டிஃபரன்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் பை பை 2 ரேடியன்ஸ். ஓகே, தஸ் எனி டூ ஆங்கிள்ஸ் ஆஃப் தீட்டா சச் அஸ் -θ, π
pi by 2 plus theta, pi by 2 minus theta, pi plus theta, pi minus theta, 3 pi by 2 plus theta, 3 pi by 2 minus theta, etc. are all allied angles. அப்போ அலைட் ஆங்கிள்ஸ்னும்போது டூ ஆங்கிள்ஸ் வந்தால் அலைட் ஆங்கிள்ஸ்னு சொல்ல போகிறோம்னா அவங்க ரெண்டு ஒரு சம் வந்ததில் டிஃபரன்ஸு ரெண்டு ஆங்கிளோட சம் இல்லைனா டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிளாக பை பை டூ ரேடியன்ஸாக இருக்கணும். மல்டிபிளாக பை பை டூ மைனஸ் தீட்டா, பை பை டூ ப்ளஸ் தீட்டா அல்ல பை பை டூ மைனஸ் தீட்டா, பை ப்ளஸ் தீட்டா அல்ல பை மைனஸ் தீட்டா, த்ரீ பை பை டூ ப்ளஸ் தீட்டா, த்ரீ பை பை டூ மைனஸ் தீட்டா. ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆரால் அலைட் ஆங்கிள்ஸ். சரி, இதில் இதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த ஏஎஸ்டிசி ரூல் அப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் இந்த அலைட் ஆங்கிள்ஸ் பாருங்கள், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா, சைன் பை பை டூ ப்ளஸ் தீட்டா, சைன் பை மைனஸ் தீட்டா, சைன் பை ப்ளஸ் தீட்டா, சைன் த்ரீ பை பை டூ மைனஸ் தீட்டா, த்ரீ பை பை டூ ப்ளஸ் தீட்டா, 2 பை மைனஸ் தீட்டா, 2 பை ப்ளஸ் தீட்டா. இப்படி ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூ எப்படி இருக்கும், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா, சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்குறோம், சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா, டேன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் டேன் தீட்டா அப்படின்னு நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ அதே மாதிரி அவங்களோட ரெசிப்ரோக்கர் பாருங்கள், கொசிக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா கூட மைனஸ் கொசிக்கன் தீட்டா, சீக்கன் ஆஃப் மைனஸ் தீட்டா கூட ப்ளஸ் சீக்கன் தீட்டா, காட் ஆஃப் மைனஸ் தீட்டா கூட மைனஸ் காட் தீட்டா. அப்போது ஆங்கிள் வந்து நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா சைனாக மைனஸ் தீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா காசும் சீக்கனும் மட்டும்தான் பாசிட்டிவாக இருக்கும், மற்ற எல்லாருமே நெகட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா, அதே ஆங்கிளில் நெகட்டிவ் அதே ட்ரிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக வந்துடும், ஆனால் மைனஸ் வந்து வெளியில் வந்துடும். ஓகேங்களா, அடுத்து பை பை டூ மைனஸ் தீட்டா, சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா, சைன் பை பை டூ மைனஸ் தீட்டா இருந்தாக்கா அது செகண்ட் அது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், பை பை டூ ப்ளஸ் தீட்டா அப்படின்னு சொல்லும்போது செகண்ட் குவாட்ரண்ட், பை பை டூ மைனஸ் தீட்டாங்கிறது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், பை பை டூ ப்ளஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட், 90 மைனஸ் தீட்டா. இப்போ 90 மைனஸுங்கிறது 90 டிகிரிக்கு கம்மியாக தான் இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்டில் வந்துச்சுன்னா எல்லாருமே பாசிட்டிவ், ட்ரிக்னோமெட்ரிக் ரேஷியோஸ் எல்லாமே பாசிட்டிவ். என்ன சைன் வந்து காசாகவும் காசு வந்து சைனாக மாறும், அதே மாதிரி டேன் வந்து காட்டாகவும் காட்டு வந்து டேனாகவும் மாறும், சீக்கன் கொசிக்கனாகவும் கொசிக்கன் வந்து சீக்கனாக மாறும். ஓகேங்களா, இப்போ சைனாக பை பை டூ மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா, காஸ் பை பை டூ மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, அதாவது கோ ஆங்கிள்னு சொல்லுவோம். சைன் கொசைன் காசுங்கிறது ஆக்சுவலாக அதோட கொசைன், சைன் கொசைன், டேனு காட்டு, கோசிக்கன் சீக்கன். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கோ ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சைன் இருந்துச்சுனாக்க 90 மைனஸ் சைன் இருந்துச்சுனாக்க அதில் வந்து முன்னாடி கோவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்துச்சுன்னு சொன்னோம்னாக்க கோவில் ஸ்டார்ட் பண்ணியிருந்துனாக்கா இங்கே கோவை கட் பண்ணிக்கிறானோ, கோவில் இல்லாமல் இருந்துச்சுன்னா அவருக்கோ சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ சைன் அப்படிங்கும்போது காஸ் தீட்டா, அது கொசைன் தீட்டா, காஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சைன் தீட்டா, டேன் 90 மைனஸ் தீட்டாங்கிறது காட் தீட்டா, காட் 90 மைனஸ் தீட்டாங்கிறது டேன் தீட்டா, கொசிக்கன் 90 மைனஸ் தீட்டா சீக்கன் தீட்டா, சீக்கன் 90 மைனஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா. இது 90 மைனஸ் தீட்டா, எல்லாருமே பாசிட்டிவாக தான் இருப்பாங்க. இது அப்படியே இங்கே வந்துடும், 90 ப்ளஸ் தீட்டாவுக்கு அதே தான் வருவாங்க. ஆனால் 90 ப்ளஸ் தீட்டாங்கிறது செகண்ட் குவார்டரில் இருக்கும், செகண்ட் குவார்டர் ஏஎஸ்டி ரூல்ஸ் படி பார்த்தோன்னா சைன் மட்டும்தான் நமக்கு பாசிட்டிவ். ஓகேங்களா, அப்போது சைன் 90 ப்ளஸ் தீட்டா மட்டும் காஸ் தீட்டா வரும். இப்போ சைன் அதோடய ரெசிப்ரோக்கல் யார், கொசிக்கன், கொசிக்கன் 90 ப்ளஸ் தீட்டா சீக்கன் தீட்டா. இதை தவிர மற்ற எல்லாருமே நெகட்டிவாக இருப்பாங்க, காஸ் 90 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, டேன் 90 மைனஸ் நைன்டி ப்ளஸ் தீட்டானா, அப்போ 90 ப்ளஸ்ஸு 90 மைனஸ்னாலும் 90 ப்ளஸ்னாலும் 90 மைனஸ்னாலும் சைன் காசாகவும் காசு சைனாகவும் மாறும், வரக்கூடாது. சீக்கன் கொசிக்கனாகவும் கொசிக்கன் சீக்கனாகவும் மாறும், டேனு காட்டாகவும் காட்டு டேனாகவும் மாறிடும். இப்போ 90 ப்ளஸில் பார்த்திங்கன்னா
இந்த சைனும் கொசைக்கன் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்கும், மற்ற எல்லோரும் மைனஸாக இருப்பாங்க. அடுத்து 180 ப்ளஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, 180 மைனஸ் தீட்டா, 180 ப்ளஸ் தீட்டா. 180 மைனஸ்ன்னு சொல்லும்போது செகண்ட் குவாட்ரண்ட் தான் குறிப்போம். 180 மைனஸ், 180 கம்மி, 180 டிகிரியோட கம்மியாக இருக்கும். இப்போ செகண்ட் குவாட்ரண்ட் வரும். ஆனால் 180 வரும்போது சைன் சைனாக இருக்கணும், காஸ் காஸ், டேன் டேன், அவங்கவுங்க அவங்களே தான் இருப்பாங்க. ஆனால் அந்த செகண்ட் குவாட்ரண்டில் யார் பாசிட்டிவ், சைன் பாசிட்டிவ், அவங்க ரெசிப்ரோக்கல் கொசைக்கன் பாசிட்டிவ். இதை தவிர மற்ற எல்லோரும் நெகட்டிவாக இருப்பாங்க. சைன் 180 மைனஸ் தீட்டா சைன் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, டேன் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, கொசிக்கன் 180 மைனஸ் தீட்டா ப்ளஸ் கொசிக்கன் தீட்டா, சீக்கன் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா, காட் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. இப்போ 180 மைனஸ்ன்னு சொல்லும்போது 180 மைனஸ்னாலும் 180 ப்ளஸ்னாலும் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேசியோஸ் அவங்க அப்படியே இருப்பாங்க, மாற மாட்டாங்க. அதே ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கும், சைன் மட்டும் சேஞ்ச் ஆகும். 180 ப்ளஸ்ஸுங்கும் போது எந்த குவாட்ரனில் இருக்கும், தேர்டு குவாட்ரன். தேர்டு குவாட்ரனில் யார் பாசிட்டிவ், டேன் பாசிட்டிவ், ஓகேங்களா. அப்போ டேன் 180 ப்ளஸ் தீட்டா வந்து ப்ளஸ் டேன் தீட்டானு வந்துருப்பாங்க. டேனோட ரெசிப்ரோக்கல் காட் 180 ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டானு வந்துருப்பாங்க. இவங்களை தவிர, இவங்க ரெண்டு பேரை தவிர மிச்சம் எல்லாரும் நெகட்டிவ். சைன் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, அதே மாதிரி கொசிக்கன் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டா, சீக்கன் 180 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா, ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேர் மட்டும் பாசிட்டிவாக இருப்பாங்க. இதே 370 மைனஸ் தீட்டா, 3π/2 மைனஸ் தீட்டா, அதாவது 270 மைனஸ் தீட்டா, 270 3×90 270 மைனஸ் தீட்டா. 270 மைனஸ் தீட்டாங்கிறது தேர்டு குவாட்ரன், 270 ப்ளஸ் தீட்டா அது ஃபோர்த்து குவாட்ரன், 3π/2 மைனஸ் தீட்டா, 3π/2 ப்ளஸ் தீட்டா. இது எப்படின்னு சொன்னோம்னா, அந்த 90 ப்ளஸ் தீட்டா 90 மைனஸுக்கு எப்படி சைன் கோசா காஸ் ஆகும், காஸ் சைனாக மாறுதோ, அதே மாதிரி 3π/2 270 ப்ளஸ் தீட்டா 270 மைனஸுக்கு அப்படியே அதே தான் மாறும், ஓகேங்களா. சைனு காசாகவும் காஸ் சைனாக மாறும். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா 370 மைனஸ் தீட்டாங்கும் போது தேர்டு குவாட்ரன், தேர்டு குவாட்ரனில் யார் பாசிட்டிவ், டேன். டேனும் ரெசிப்ரோக்கல் காட்டும் தான், டேன். டேன் எப்படி மாறும், காட்டாக மாறும். அப்போ டேன் 370 ப்ளஸ் மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் காட் தீட்டா, காட் 370 மைனஸ் தீட்டாங்கிறது காட்டு வந்து டேனாக மாறிடும், டேன் தீட்டான்னு வந்துடும், ஓகேயா. இதை தவிர மிச்சம் எல்லாருமே மைனஸாக இருப்பாங்க. சைன் 370 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் 370 மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, டேன் 370 மைனஸ் தீட்டா காட் தீட்டா, கொசிக்கன் 370 மைனஸ் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா, சீக்கன் 370 மைனஸ் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டா, காட் 370 மைனஸ் தீட்டா வந்து ப்ளஸ் டேன் தீட்டா, ஓகேயா. அதே 370 ப்ளஸ்ஸு ஃபோர்த்து குவாட்ரன், ஃபோர்த்து குவாட்ரன் சாரி 390 390 ப்ளஸ் வந்து ஃபோர்த்து குவாட்ரன், 3×π/2 3×90 3×90ங்கிறது 270 270 ப்ளஸ் தீட்டா, 270 ப்ளஸ் தீட்டாங்கிறது எந்த குவாட்ரனில் இருக்கும், ஃபோர்த்து குவாட்ரனில் இருக்கும். அப்போ ஃபோர்த்து குவாட்ரனில் வந்து காஸ் ஏஎஸ்டிசியில் காசு தான் பாசிட்டிவ், ஓகேங்களா. அப்போ சைன் 270 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, காஸ் 270 மைனஸ் ப்ளஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா, டேன் 270 ப்ளஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா, கொசிக்கன் 270 ப்ளஸ் தீட்டா மைனஸ் சீக்கன் தீட்டா, சீக்கன் 270 ப்ளஸ் தீட்டா கொசிக்கன் தீட்டா, காட் 270 ப்ளஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா. இப்போ 270 ப்ளஸ் 270 மைனஸ் அப்படின்னு சொன்னோம்னா சைன் காசாகவும் காஸ் சைனாகவும், சீக்கன் கொசிக்கனாகவும் கொசிக்கன் சீக்கனாகவும், டேன் காட்டாகவும் காடு டேனாகவும் மாறும், ஓகேங்களா. அந்தந்த குவாட்ரனில் யார் பாசிட்டிவோ அவங்கள தவிர மற்ற எல்லாமே நெகட்டிவாக வந்திருப்பாங்க. அப்புறம் 2π மைனஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா, 360 மைனஸ் தீட்டா, 360 ப்ளஸ் தீட்டா, 2π மைனஸ் தீட்டா, 2π ப்ளஸ் தீட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா
இங்க சைன் சைனாவும் இருக்கும் காசு காசு அவங்க ஃபங்க்ஷன்ஸ் யாருமே மாற மாட்டாங்க. ஆனால் 270 மைனஸ் அப்படின்னு சொல்லும்போது அது ஃபோர்த் குவார்டரில் இருக்கும், சாரி 360 மைனஸ் தீட்டான் சொல்லும்போது அது ஃபோர்த்து குவார்டரில் இருக்கும், ஃபோர்த்து குவார்டரில் பாசிட்டிவ். ஓகேங்களா, காசு வந்து பாசிட்டிவ், காஸ் சைன் 2π மைனஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, காஸ் 2π மைனஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, டேன் 2π மைனஸ் தீட்டா மைனஸ் டேன் தீட்டா, அதே தான் கொசிக்கன் 2π மைனஸ் தீட்டா மைனஸ் கொசிக்கன் தீட்டா, சீக்கன் 2π மைனஸ் தீட்டா ப்ளஸ் சீக்கன் தீட்டா, காட் 2π மைனஸ் தீட்டா மைனஸ் காட் தீட்டா. இங்கே 2π மைனஸ் அப்படும்போது ஃபோர்த்து குவார்டரில் காசு அதோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் மட்டும்தான் பாசிட்டிவ். ஓகேங்களா, அதே 2π ப்ளஸ் தீட்டான்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 2π ப்ளஸ் 360 ப்ளஸ்ன்னு வரும்போது ஃபஸ்ட்டு குவார்டர் வந்துடும் மறுபடியும், அப்படி வரும்போது எல்லாருமே பாசிட்டிவ். ஓகேங்களா, அதே மாதிரி 2π மைனஸ் தீட்டா 2π ப்ளஸ் தீட்டானாலும் அதே ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும், சைன் சைனாக தான் இருக்கும், காசு காசாக இருக்கும், டான் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. அப்போ இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது எங்கே சேஞ்ச் ஆகும்னா 90 ப்ளஸ் 90 மைனஸ், 270 ப்ளஸ் 270 மைனஸ், இங்கே மட்டும் என்னாகும் சைன் காசாகவும் காசு சைன், சீக்கன் கொசிக்கனாகவும் கொசிக்கன் சீக்கனாகவும், டேனு காட்டாகவும் காட்டானாக மாறும், எங்கெங்கே மாறாது. அதே ஃபங்க்ஷன் அப்படி இருக்கும், 180 ப்ளஸ் 180 மைனஸ், 360 ப்ளஸ் 360 மைனஸ், 180 மைனஸ் 180 ப்ளஸ்லையும் 360 மைனஸ் 360 ப்ளஸ் இதுலேயும் அந்தந்த ஃபங்க்ஷன் அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா, இதை மட்டும் நீங்கள் மைண்டில் செட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா உங்கள் நிறைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணலாம். இது ரொம்ப 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 முக்கியமானது, எங்கே போனாலும் இது யூஸ் ஆகும். ஓகேங்களா, இந்த டேபிளை நீங்கள் திரும்ப 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 போட்டு பாருங்கள். ஓகே, இதை வந்து தரவு பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த இதில் அடுத்த வீடியோவில் நம்ம ப்ராப்ளங்களை பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச், தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். இது இந்த இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை கொஞ்சம் நல்லா தரவு பண்ணிக்கோங்க, திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். ஓகே.